ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி, நீங்க பட்டன் போன் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். சரி, நாய்கள் அதிகம் பேருக்கு பிடிக்கும். முக்கியமா டாக்ஸ் வளர்க்கிறவங்களுக்கு நாயோட பாசத்தை பத்தி புரியும். அண்ட் இவங்கள பாத்தீங்கன்னா குட்டில இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்காங்க. அதுல குட்டியான டாக்ஸ் பத்தி மட்டும்தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். பிரெஞ்சு புல்டாக் பின்புறமா நேரா நிக்கிற காது, சுருக்கத்தோட முகம்னு குட்டியா குழந்தை மாதிரி இது இருக்கும். பார்க்கறதுக்கு கியூட்டா இல்லைனாலும் பழகிட்டா விடவே மாட்டோமா? ஏன்னா என்னோட பால் வடிகிற முகத்தை பாருங்கன்னு எதுக்கு எடுத்தாலும் அப்பாவியாட்டோ ரியாக்ஷன் கொடுக்குமா? இதுங்க 12 inches வரைக்கும் வளரும். 20-25 pounds வரைக்கும் வெயிட் போடும். முக்கியமா இவங்க எல்லாம் கூண்டுலயோ இல்ல வீட்டுக்கு பின்புறத்துலயோ இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்களாம். எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்நேரமும் உரைச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் இந்த வகை டாக் பிரீட்ஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கிளைமேட்டுக்கு தான் செட் ஆவாங்களாம். அப்புறம் இதுங்களை ரொம்ப நேரம் வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு அவசியமும் கிடையாது. நார்மலாவே ஃபிட்டா தான் இருக்கும். அண்ட் இதோட சுட்டித்தனத்தால யாரா இருந்தாலும் தன்னோட பக்கம் சுலபமா இருந்துக்குமா? பொமரேனியன் பூவை யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த பிளானட்லயே ரொம்பவே கியூட்டான டாக் பூ தான். அதுவும் பொமரேனியன் வகையை சேர்ந்தது தான். இது குட்டியா இருக்கிறதால அதுக்கு ஏத்த முடியோட அழகா இருக்கும். அண்ட் அதோட முக அமைப்பும் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அதுக்கு மேல பாசம் வைக்கிறது ரொம்ப சுலபம். இவங்க 5 inches வரைக்கும் தான் மேக்சிமம் வளருவாங்க. அண்ட் வெறும் 4 pounds தான் வெயிட் போடுவாங்க. சோ சட்ட பாக்கெட்ல பேனாவை சுருகிற மாதிரி இந்த குட்டி டாக் வச்சுட்டு நடக்கலாம். இவங்களோட ரோமமே இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிரும். மொத்த டாக் பிரீட்ஸை விட பொமரேனியன் பல விதமான கலர்ஸ்ல இருக்கும். அதுலயும் 18 கலர்ஸ் ஆல்ரெடி அழிஞ்சு போயிருக்கு. இது எல்லாமே வேற லெவல்ல கியூட்டாவும் இருக்கும். டாய் பூடல் சுருட்ட முடியோட காருக்கு பின்புறம் வைக்கிற டாக் பாம மாதிரி இது இருக்கிறதால பூடல்னு பெயர் வச்சிருக்காங்க. மொத்தம் 3 sizesல இதுங்க இருக்கு. மினியேச்சர்லயும் இதுங்க பொம்மை மாதிரி இருக்குங்க. அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 3-4 kilograms மட்டும்தான் இருக்கும். முக்கியமா டாய் பூடல்ஸ் பாத்தீங்கன்னா நீர் பகுதியில மாஸ் பண்ணுமா? நிலத்துல இருக்கிறத விட வாட்டர்ல இருக்கும்போது சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். பல விதமான கலர்ஸ்ல இது இருக்கு. பட் அதோட கேர்லியான முடிதான் அதுக்கு அட்ராக்ஷனே. பலர் இந்த டாகை வச்சு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பண்ணி ஃபன் பண்ணுவாங்களாம். அண்ட் இந்த டாகை வச்சிருக்கவங்க 3-6 வாரத்துக்கு ஒரு முறை முடி வெட்டுறதுக்காகவே செலவு செஞ்சாகணுமா? ஒரு சிலர் காசு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அவங்களே அந்த டாக்கு ஹேர் கட் பண்ணி விடுவாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு குழந்தையை விட டாக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு சிலர் யோசிப்பாங்க. இத்தாலியன் கிரே ஹவுண்ட் ஒரு சிலர் நிறைய முடி வச்சிருக்க புசு புசு டாக் தான் விரும்புவாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குள்ளமா ஸ்லிம்மா இருக்க டாக்ஸை வளர்க்க விருப்பப்படுவாங்க. இந்த டாக் பாத்தீங்கன்னா 1 அடிக்கு கொஞ்சம் உயரமா தான் வளரும். இதுங்க ரொம்ப ஸ்வீட்டா பாசமா ஓனர்ஸ் கூடவே இருக்குமா? அண்ட் இதுங்க ஃபிக்டா இருக்கிறதால ஐசைட் வேற லெவல்ல இருக்குமா? அப்புறம் சம ஸ்பீடாவும் ஓடும். அதாவது எதையாச்சும் சேஸ் பண்ணணும்னா நம்ம தலையில இருக்க தொப்பிய எடுத்து கீழே போடுற டைம்குள்ள சேஸ் பண்ணிருமா? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அன்லிமிட்டட் லவ்வோட ஃபிட்டா இருக்க டாக்ஸ் வேணும்னா இதை வளர்க்க. நாலு கால் இருக்க சாசேஜ் மாதிரி இது இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுற பலருக்கு இது செட் ஆகும். இதுங்க சமக்குள்ளமா வைடா இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப பிரபலமான டாக் பிரீட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. 3 வித்தியாசமான ரோமத்துல இதுங்க இருக்குமா? சம ஸ்மூத்தான முடி, நீளமான முடி, அப்புறம் கர்லியான ஹேரோடவும் இருக்கும். இவங்க ஹைட் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். 16-32 pounds வெயிட் போடும். இந்த டாக் பிரீட்ஸ்ல ரொம்ப குட்டியா இருந்தா அதுங்க 11 pounds வெயிட் கூட இருக்காதான். சோ குள்ளத்தோட நீளமான உடல், 4 டைனிங் டேபிள் கால், ஃப்ரெண்ட்லி கேரக்டர் இப்படிலாம் இருக்கிறதால இதுவும் பலரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கு. பாப்பிலான் இந்த டாக் சம கியூட்டா திருட்டு முடி முடிக்கும். இதோட காது ரெண்டும் ஸ்கூல் போற கேர்ள்ஸுக்கு எல்லாம் ரட்டை ஜடை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதோட காதுக்காக தான் இந்த நேமும் வச்சிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னதுன்னா பட்டர்ஃபிளை தான். இதை வளர்க்கிறவங்க இதுங்க ஃப்ரெண்ட்லியாவும் எந்நேரமும் அலர்ட்டாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த டாக் 5-10 pounds வெயிட் போடும். 8-11 inches மேலையும் வளராது. இந்த டாக் பிரீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி சுறுசுறுப்பா ஃபிட்டா இருக்குமா? ரஷ்யன் டாய் டெரியர். இதுக்கு முன்னாடி இந்த டாக் பிரீட பத்தி யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா ரஷ்யால இருக்கவங்களுக்கு இந்த டாக் பிரீட பத்தி தெரியாதான். சோ வெளிநாட்டுலயும் மத்தவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. உலகத்துல இருக்க குட்டியான நாய்கள்ல இதுவும் ஒன்னு. 2-6 pounds தான் இது வெயிட் போடும். இருந்தாலும் சைஸ பார்த்து எடை போட்ட கூடாது. எப்பவும் ஓனர்ஸ பாதுகாக்க இதுங்க ட்ரை பண்ணும். அண்ட் எதிர்க்க நிக்கிறது யாரா இருந்தாலும் சண்டை போட தயாரா இருக்குமா? பட் குழந்தையா இருக்கும் போது நம்மளோட பாதுகாப்பு அதுக்கு தேவைப்படும். இதோட காதுங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பியில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். சோ ஹியூமன்ஸ் கூட பாசமா இருக்கும். அண்ட் என்கிட்ட 4 கால்
கேரக்டருக்கு நானே நடந்துப்பேன்னு சொல்ற கேரக்டர் இது. அண்ட் சம கியூட்டும் கூட. பிரசல்ஸ் கிரிஃபன். மனுஷங்களுக்கு தாடி வளர்றது இயற்கை தான். அதே மாதிரி இந்த டாகையும் பாத்தீங்கன்னா ஹியூமன் அப்பியரன்ஸ்ல இருக்கும். தாடி வச்சிருக்க இந்த டாகோட கண்ணு பாத்தீங்கன்னா கோழி முட்டை சைஸுக்கு இருக்கும். அதனால பார்க்கிற பார்வையெல்லாம் திருடு கொட்டு மாதிரி தெரியும். இதுல 5-15 pounds வெயிட் போடும். இந்த டாக பாத்தீங்கன்னா தனியா இருக்க விரும்பாதான். ஓனர்ஸ் டாய்லெட்டு கூட போக விடாது. அந்த அளவுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்குமா. இந்த டாக்ஸ் கூட இருந்தா வருஷம் முழுக்க சிரிப்பும் சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ குட்டியான மெச்சூர்டு டாக் வேணும்னு ஆசைப்பட்டா இந்த டாகை வாங்கி வளர்க்கலாம்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. ஹேவனீஸ் கியூபா நாட்டோட நேஷனல் டாக் இது. இதுக்கு சிகரெட்னு பெயர் வச்சுக்கிறது ஏன்னு தெரியல. இந்த டாகும் குட்டியா ஷைனி பரோட கியூட்டா இருக்கும். இதுங்க ஜாலியா ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும். அண்ட் வீட்டையும் பாத்துக்குமா. இந்த லிஸ்ட்ல இது இருக்கிறதுக்கு காரணம் அழகான ரோமமும் அதுக்கு ஏத்த வாலும் தான். இதுங்க 11 inches மேல வளராது. 7-13 pounds வெயிட் போடும். என்னதான் குட்டியா இருந்தாலும் சுறுசுறுப்பா இருக்குமா. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஜாலியா ஓடி ஆடி விளையாடி ஹெல்த்தியா இருக்க கம்பெனியன் இது. பேக்கினீஸ். இது ராயல் பிரீட். ரொம்ப வருஷமா சைனால பெரிய பெரிய குடும்பங்கள்ல இந்த டாகை வளர்த்திருக்காங்க. இதுங்களும் குட்டியா டிவிக்கு பக்கத்துல வைக்கிற பொம்மை மாதிரி கியூட்டா இருக்கும். அண்ட் செம இன்டெலிஜென்டா. அவாய்ட் பண்ண நினைச்சா உடனே கடுப்பாக்கிருங்களாம். சோ யாராச்சும் இது கிட்ட பாசம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோங்க. இந்த டாக் பாத்தீங்கன்னா 14 pounds வெயிட் போடும். உருவத்துல சிங்க குட்டி மாதிரி இது தெரியும்னு சொல்றாங்க. அண்ட் இதோட கண் பார்வையும் திமிரா இருக்குமா. இதுங்களுக்கு வாக்கிங் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தூங்கும் போது கூட செம கியூட்டா தூங்குமா. நான் கமெடி போஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் யாருன்னு கேட்டிருந்தேன். அதுல 85% பாத்தீங்கன்னா வடிவேல்னும், 7% கவுண்டமணி, 2% செந்தில், 2% விவேக் அண்ட் 4% அதர்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. நந்து அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எனக்கு வடிவேல் தான் பிடிக்கும். இப்போ வரைக்கும் அவரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. மீம்ஸ் நாயகன் மீண்டும் படத்துல நடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. முகேஷ் ஜே 11B1 அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வைகை புயல் வடிவேல் தான் ப்ரோமாஸ், வேற யாருமே அவரோட இடத்தை நிரப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷு விஷ்ணு எடிட் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வைகை புயல் வடிவேலு, சந்தானம், ஸ்டோரி பட்ஸ் கிங் தமிழ், வினோத் இந்த 3 காமெடியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. நான் காமெடி கேரக்டர் ரூடான்னு தெரியாது, பட் உங்களை சிரிக்க வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். விஜயகுமார் கே அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா சிரிப்பின் நாயகன் வடிவேல் சார் தான். ஆனா அவர் இப்ப ஹாப்பியா இல்ல. அப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கலன்றது சங்கடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சினிமாலையும் பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக்ஸாலதான் பட வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கல. மேபி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வெப்சீரிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல திரும்ப வடிவேல் சார் வேற லெவல்ல கம்பேக் கொடுக்க வைக்கலாம். என்ன ஒண்ணு பட்ஜெட் தான் இருக்கிறோம். வடிவேல் சார் காசை பத்தி யோசிக்காம கம்பேக்கை பத்தி மட்டும் யோசிச்சா அவரை விட அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. இந்த கமெண்ட் ஏதாச்சும் பெரிய யூடியூபருக்கு ரீச் ஆச்சுன்னா மறக்காம உங்களோட ஸ்கிரிப்ட்ல வடிவேல் சார சேர்த்துக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஹரிஹார் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வடிவேல் வேரியன்ஸ் சொல்லி 156 லைக்ஸ் வாங்கிட்டாங்க. இதுல மேக்சிமம் எல்லாருமே வடிவேல் சார தான் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஒரு சிலர் சந்தானம், கவுண்டமணி, செந்தில், யோகி பாபு இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. இதுல என்னோட பர்சனல் கருத்து ஒரு கமெடியன் பிரேம்ல அப்பியர் ஆனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வர ஆரம்பிக்கணும். ஆனா இப்பெல்லாம் கவுண்டர்ங்கிற பேர்ல டபுள் மீனிங்ல பேசி சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. யாருமே எக்ஸ்பிரஷன்ல மக்களை சிரிக்க வைக்கிறது கிடையாது. சரி இன்னியோட கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம நான் எல்லா வீடியோலயும் கேட்கிற கேள்விக்கு உங்களோட பதில சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.